இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது தண்ணி வந்து வருது பாருங்கள், ஒரு சின்ன கத்திப்பட்டு ஓட்டையாயிடுச்சு கரும்பு வெட்டும்போது. அதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஜாயினர் வச்சு அதை வந்து ஜாயின் பண்ணோம். அதை தான் போட்டிருக்கோம். எப்படி போடுறது ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறது. போட்டுன்னு வரோம் பாருங்கள். ஜாயினர் இது அந்த பழுப்பில் சொருவிட்டு நல்லா அழுத்தி பிடிக்கணும். அழுத்தி பிடிச்சிட்டு அந்த பக்கம் சொருவிட்டு இந்த பக்கம் அது போடுறது ரொம்ப கஷ்டம். ஒரு சில பழுப்பில் சீக்கிரம் போட்டுடலாம், ஒரு சில பழுப்பில் சீக்கிரம் போட முடியாது. பார்த்திங்கன்னா திருப்பியும் அத்தாச்சி செட்டாக விளாண்டுட்டு அந்த ஹோல்ஸ் வர மாதிரி போடணும். அப்போ தான் தண்ணி வந்து பயிருக்கு வரும். நம்ம அவ்வளோ நீட்டாக அறுத்துட்டோம்னா அந்த இடத்துல ஓட்டை இல்லாத நம்ம போட்டோம்னா பயிருக்கு தண்ணி வராது, ஹோல்ஸ் வரணும். அதனால் போடணும். அந்த ஹோல்ஸ் ஏன் வரணுன்னாக்கா அந்த கரும்பு கிட்ட வந்து அப்போ தான் அந்த பயிர் தண்ணி வந்து சொட்டு சொட்டாக வரும். அப்போ தான் வந்து கரும்பு வந்து தழைக்கும். நல்லா போட்டிருக்கேன். அந்த அப்படியே கூட நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் கிடையாது. அதை ஹோல்ஸ் வச்சு போட்டதால் இப்போ ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் போடணும். அப்போ தான் அந்த நடுவில் இருக்கிற பயிர் வரும். ஹோல்ஸ் இல்லாத போட்டோனாக்கா நடுவில் இருக்கிற பயிருக்கு வந்து தண்ணி வராது. தண்ணி வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்க. நம்மளுக்கு அந்த ஹோல்ஸில் தான் வரணும் தண்ணி. பழுப்பு அறுத்ததால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருது தண்ணி. நம்ம அளவு பார்த்து சரியாக கட் பண்ணிக்கணும். ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பழுப்பு நிறைய தேவைப்படாது. அந்த இடத்துல ஹோல்ஸ் இல்லைன்னா நம்ம நிறைய பழுப்பு தேவைப்படும். அறுத்து கடாசிட்டு அதுக்கு ஜாயின் பண்ணணும். உங்கள் வீட்லேயே எதனா செடி கிடி பழுப்பு இருந்தால் இந்த மாதிரி வாங்கி வச்சு போட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஷ் பண்ணி அழுத்தணும், அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நல்லா அழுத்தி சொருவணும். பாருங்கள், உங்கள்கிட்ட பழுப்பு இருந்தால் அந்த மாதிரி செடி கிடிக்கு போட்டுருந்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கணும். போட்டுட்டு இந்த மாதிரி கரும்பு வந்து அதுக்கு தண்ணி பாயும், அதுக்கு தான் போட்டுக்கணும். நன்றி, வணக்கம்.